శివాంకటనాథాయ కవితాచేతరి వేదాంతాచార్యో మే సన్నిధత్తాం అసలు గురుపరబ్రాయణ ఆకాశాధికరణం ఇక్కడ ముడింజది. ఇప్పుడు ప్రాణాధికరణం ఆరంభించదు. ఆకాశాధికరణ ఆకాశ శబ్దం ఇస్తే అది రూడీయ త్యాగం పన్ని గౌణార్థత్తు చూడడం அது லோகத்துக்கு காரணமாக இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஸ்தாபிச்சு முடித்த. இப்போ உடனே பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறாங்க. சரி, ஆகாய சத்தம் வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம், பிராணசத்தத்துக்கு சொன்னா என்ன தப்பு? ஏன் அப்படின்னா இந்த பிராணசத்தத்துக்கு ரூடிக தியாகம் பண்ண முடியாது. லோகத்துல நாமெல்லாம் பிராணாதீன வசதியாக தான் இருக்கும். பிராணம் இருந்தால் தான் நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. பிராணம் போயிடுச்சுன்னா நம்மளால எந்த காரியம் பண்ண முடியல. அதாவது சாதாரணமாக அவன் ஓடி வரான், ஓடி வந்தாலும் அவன் மூச்சு இறைக்கிறது, அந்த சமயத்தில் அவனால எந்த காரியமும் பண்ண முடியறது இல்லை. இதை லோகத்தில் பாட்டம் இருக்கும். அது மாதிரி பிராணம் ஒரு ஓடி வர்றது ஆக்டிவாக இருக்கான், ஆக்டிவாக இருக்கான், ஆக்டிவாக இருந்தால் கூட ரொம்ப சுற்றுருக்குறோன்னு இருந்தால் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணி அவன் மூச்சு இறைச்சிதுன்னாக்கா அப்படியே உட்காந்துடுறோம். அதனால பிராணன்றது எவ்வளோ முக்கியம். அதனால பிராணாதீன விற்பின்றது லோகத்தில் கஷ்டமா இருக்கு. ஆகாசத்தவனாக பிரத்யட்சமா நேர பார்க்க முடியறது இல்லை, ஆகாசம் நேர பார்க்கப்படுறது இல்லை. ஆனா இந்த பிராணன்ற கோலியோ அதை நேர பார்த்துட்டு இருக்குமே. எல்லாருமே பிராணனுக்கு அதீனமாக தான் நாம் எல்லாம் பிரவர்த்தி சென்றிருக்கோம். பிராணன் இல்லாம எந்த காரியமும் பண்ண முடியறதில்லை. அதனால இங்கே பிராணனே ஜெகத்தாரன் சொல்லிட்டு போறானே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். அவன் இங்கே சாந்தோஷ மண்டலத்திலேயே வாக்கியம் இருக்கு. இந்த ஆகாச வாக்கியம் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த ஆரம்பிக்கிறது உஷப்தர்னா அவர் வந்து என்ன பண்ண வர வந்து இங்க வந்து பாக்குறார். பார்த்துட்டு ஒருத்தர் பிரஸ்தோதான்னு பேர், அதாவது சாமகானம் பண்றவா யாகத்துல, யாகத்துல சாமகானம் பண்றவர். அவ பண்ணச்சு அவருக்கு பிரஸ்தோதா உத்காத்தா பிரஸ்தோதா பிரதிஹர்த்தா அப்படின்னா உத்காத்த கணத்துல இருப்பா. அதாவது சோமயாகத்து கணம் கோத்திருகணம் உத்காத்திரு கணம் அப்படின்னா இருப்பா. ஒவ்வொரு கணத்துலயும் நாலு நாலு பேர் இருப்பா. அப்படி நாலு நான்கு பதினாறு பேர் ரசித்துகள் எதனால சேர்த்து பதினேழு பேர் அப்படின்றோம். இப்போ இந்த அதுல பிரஸ்தோதான்னு ஒருத்த அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கார். சமதானம் பண்ணிச்சு இந்த ரிஷி வந்து கேட்கிறார், ஏ பிரஸ்தோதரே எந்த தேவத்தையானது இந்த பிரஸ்தாவம் நீங்க பண்றீங்களே, பிரஸ்தாவன்றது சாமம் அஞ்சு விதம் ஒரு சாமா அப்படின்னு ராக மாதிரி வச்சுக்கோங்களேன். சாம வேத வேற சாம வேதத்தில் நிறைய சாமங்கள் இருக்கு. சாமம்னாக்க ஒரு சங்கீத சாஸ்திரத்துல எத்தனை ராகங்கள் இருக்கும் அந்த மாதிரி உத்கீத சாமா, அந்த மாதிரி ரைரத்தம் சாமா, வரவந்தியம் சாமா, இந்த மாதிரி பிரகத்ரவந்தனம் சாமான்லாம் நிறைய சாமாக்கள் இருக்கு. இந்த சாமங்கள்ல பிரஸ்தாவம்னு ஒரு பாகம் இருக்கு. அந்த ரிஷி கேட்கிற, நீர் பண்ற பிரஸ்தாவ சாமாவை சொல்லிட்டு இருக்கோ அந்த பிரஸ்தாவத்துல எந்த தேவத்தை சேர்ந்திருக்கிறோ அது சொல்லும் அப்படின்ட்டு கேட்கிறார். ஆரம்பிச்சு யார் அந்த தெய்வம் அப்படின்னுட்டு சொல்ற பிராண இது பிராணன் தான் அந்த தேவதை, அந்த பிரஸ்தானத்தை சேர்ந்திருக்கிறது தேவதை பிராணன் தான். சர்வாணியவா இமானி பூதானி பிராணமேவ அதிசம் விசந்தி, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பூதங்கள் பிராணிகள் எல்லாம் பிராணனையே அடைகின்றன, லயிக்கின்றன, பிரளயத்தை பிராணன் கிட்டையே போய் அடைகின்றன. அது மட்டுமா பிராணம் அபியுத்திசதே, பிராணம் கிட்ட என்ன வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது என்ன அர்த்தம், படைக்கப்படுகிறது அர்த்தம், அதனால சிருஷ்டிக்கப்படுறது. இப்படி அந்த சைஷா தேவதா பிரஸ்தாவும் அன்வாயத்தா, சைஷா தேவதா பிரஸ்தாவும் அன்வாயத்தா, பிரஸ்தாவும் அன்வாயத்தா, பிரஸ்தாவ தேவதை பிரஸ்தாவத்தை அனுசரிச்சு போறது அனுவர்த்திக்கிற தேவத்தை எது அப்படின்னா இந்த பிராணன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்க. இந்த மாதிரி
இதை நீ கணக்கு தெரிஞ்சுக்கலன்னாக்கா உங்களுக்கெல்லாம் தடையெல்லாம் வெடித்து விடும் அப்படின்னு உஷஸ்தன் சொல்றார். அப்படின்னு உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷி, அவர் பிரம்ம வித்யானிஷ்டர், அவர் சொல்றார் இந்த வார்த்தை வாக்கியத்தை அப்படின்ட்டு. இது என்னாச்சு, பிராணன்கிட்டயே லயம், பிராணன்கிட்டே உண்டாகிறது, பிராணங்கிட்டயே லயிச்சு பிராணங்கிட்டே இதெல்லாம் படைக்கப்படுகின்றன சொன்னதுனால இந்த எல்லாம் பிராணாதீனமாக தான் இருக்கு. பிராணாதீனமா இருக்கிறதுனால எல்லாம் இந்த பிராணசப்தத்தினால் சொல்லப்பட்டது முச்ச பிராணம் தான் சொல்ற மாதிரி பரமாத்மான்னு சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறார். பூர்வபக்ஷ இதுல அதிகாரசங்கை என்ன, அதாவது போன அதிகாரத்தையே சொல்லி எடுத்து ஆகாசப்தத்து மாதிரியே பிராணசப்தமும் ரூடி தியாகம் பண்ணி கௌனார்த்தம் தான் கொண்டு வரணும் அல்லது யோகார்த்தம் கொண்டு வரணும் போன அதிகாரத்திலே சொல்லிவிட்டேன். திரும்ப இப்ப சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன, ஏற்கனவே ஆயிட்டு கொஞ்சம் ஆன சொல்லப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு திரும்ப இது அதே விஷயம் தானே, அதனாலேயே யதார்த்தம் ஆயிடுறது. திரும்பவும் இதுக்கு ஒரு அதிகாரம் ஆரம்பிக்க வேண்டுமா? இன்னைக்கும் இவன் என்ன பண்றான்னாக்கா, நம்ம ஏற்கனவே அவதாரியில 16வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொன்னோம், சாதர்த்தியே அனந்தரத்தேபி அதிகரண விதா நாற்பசாரை பிரகல்பியா சுவாமி கேட்கிறேன். இந்த ஒரு சூத்திரம் இருக்குது, அந்த சூத்திரம் முன்னாடி அதிகரணத்தோடைய சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாம அடுத்த அதிகரணத்திலும் சேராது. அப்படி இருக்க அல்பசாரங்கள் அல்பமான சமாதானங்களை சொல்லி தனி அதிகரணம் கற்பிக்கிறது, அல்லது இந்த சூத்திரத்தையும் முதல் சூத்திரத்தை முதல் அதிகரணத்தில் போடுறது அடுத்த அதிகரணத்தை சேர்த்து விடுறது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னாக்கா அது நியாயவாதிகள் அங்கீகரிக்க மாட்டார். எந்த இது தேவையோ அதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா உபனிஷத் சாஸ்திரம் அது, இந்த சாஸ்திரத்துல ஒரு நீதி உண்டு, அடவாதம் பண்ணக்கூடாது, அடவாதம் விதண்டாவாத மாதிரி பண்ணக்கூடாது, பிடிவாதமா அந்த இது சொல்லக்கூடாது. இப்படிதான் சொல்லுவேன், நான் பிடிச்ச வயலுக்கு மூணு காலம் சொல்லக்கூடாது. அந்த உபனிஷத் கதியோ சூத்திர கதியோ எல்லாம் நியாயானுகுணமா போகணும். அதனாலதான் பாருங்க பூர்வபக்ஷ யுக்திகள்லாம் இருக்க ரொம்ப திருடமா யுக்திகள் போடுவா, பூர்வபக்ஷ ஆட்சேபங்கள்லாம் திருடமா போட்டு அதுக்கு சமாதானம் அற்புதமா சொல்லுவார் சூத்திரக்காரர். அதை வச்சுட்டே பாஷ்யகாராதிகள்லாம் அழகா 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 எல்லாத்தையும் வச்சிருப்பான். அப்படி இருக்கிட்ட இந்த மாதிரி போன அதிகரணத்துல ஆகாசம் தள்ளிங்கா, ஆகாச சித்தமானது பரமாத்மா வாக்கி, அது பூதாகாச வாக்கி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பரமாத்மா லிங்கங்கள் அடையாளங்கள் அதிகமா அங்க தெரியப்படுறது, அதனால இவைகள்லாம் பூதாகாசமா சொல்லக்கூடாது, முக்கிய அர்த்தத்தை ஒத்துடணும், உபச்சாரமாக அல்லது யோகார்த்தத்தை தான் இங்க ஒத்துக்கணும்னு நாங்க சொல்லிட்டோம். அந்த மாதிரி தானே இங்கேயும் பிராணனுக்கும் சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டார் ஆகாசவாதிகள் சங்கதி சொல்லச்ச ஆகாச பிராணசத்தவு அணிதர கத்திக்கவு ரூடி பங்கேன்னு நேயவு அப்படின்னு கழிச்சுட்டாரு. திரும்பவும் இந்த அதிகாரத்தில் தனியா ஒரு அதிகாரம் ஏன் கழிச்சிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பாஷ்யகாரரே சொல்றார். இதெல்லாம் காரணம் இல்லாம சூத்திரகாரர் தனி அதிகாரம் சாய்க்க மாட்டார். அப்படி சொன்னாக்கா சூத்திரகாரரே நியமித்தை உள்ளங்கனம் பண்ணிடுறார், மீறி விடுறார் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால இங்க ஒரு அதிகாரசிங்க இருக்கு. என்ன அதிகாரசிங்கன்னாக்கா ஆகாச விலையை ஏற்கனவே சொன்னதுதான், ஆகாச விலையத்துல நேர பார்க்க முடியறது இல்லை, ஆகாசம் இந்த பிரபஞ்சமானது உண்டானது அப்படின்னா நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஆனால் பிராணம் நேரம் பார்க்கணுமே, லோகத்துல ஒருத்தன் சுவாசிச்சுட்டு இருந்தா தான் அவன் வந்து இருக்கான்னு தெரியறது, அவனுக்கு சுவாசம் உச்ச பிராணம் அது இருந்தாதான் அவன் லோகத்துல காரியங்களை பண்ணுகிறான். அது எந்த மிருகமா இருந்தாலும் சரி, எந்த மனுஷியாளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது முக்கியம். அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே பிராணனை கொண்டே என்ன பிரவர்த்திக்கிறது அப்படின்றதுனால பிராணனே இங்க முக்கியதுக்கு காரணம். அதுவும் வாக்கியம் சொல்லிடுச்சு, பிராணன் கிட்டேயே லைட் அடையிறது, பிராணன் கிட்டே இருந்தே வழிபடுறது, அப்திஜிகத்தை அப்திஜிகே வழிபடுகிறது, அதாவது சிருஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு ஸ்பஷ்டமா வாக்கியம் சொல்றது உபநிடத் வாக்கியம். இந்த உபநிடத் வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்லச்ச அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால பிராணம் தான் ஜெகத்வா காரணம்,
அந்த பிராணம் லோகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிராணம் தான், பிரசித்தமான முக்கிய பிராணம் தான். அந்த பிராணனை விட்டுட்டு நீங்க வந்து பிராணசத்துக்கு ரோடி தியாகம் பண்றோம், ரோடி தியாகம் பண்ணி நேர பரமாத்ம ஆட்சியாக சொல்லுவோம், அது ஒன்றும் சர்வ பிராணனம் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சமாதானம் சூத்திரக்காரர் சொல்றார். அதையே வஸ்திராணகான் அதையே லிங்க தரிசனாதே லிங்க அடையாளம் எப்படி ஆகாசத்துல தள்ளிங்க பரமாத்மா அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கு, அவனுடைய லிங்கங்கள்லாம் அங்க இருக்கே நம்ம சொன்ன முடியோ அந்த மாதிரி. அத்தகைய அந்த பரமாத்ம லிங்கங்கள்லாம் அடையாளங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் பிராணகா பிராணன் கூட பரமாத்மா வாக்கி தான், அங்கேயும் ரூடி பந்தம் தான். நீங்க சொல்ற மாதிரி இது கிடையாது, ரூடியே இதுவிருப்பெயர்னால பிராணசப்த வாக்கியம் பிராண முக்கிய பிராணம் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சொல்றேன். இன்னொன்னு சொல்ற நீ என்ன கேட்ட நீ இந்த மாதிரி அது அங்கேயே இதுவாச்சு நேர பாக்குறமே அப்படின்னு சொன்னேன், அது கூட வாஸ்து சரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த முக்கிய பிராணங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாக்கியம் ஒன்று எடுத்திருக்கா தெரியவா, அப்பிராணி வஸ்து சொல்பாசா தாவரேசு தத்துவதிக்கா அப்படின்னு. பிராணம் இல்லாததுல கூட கொஞ்சம் ஈகப்பு, நம்மளே சொல்றோம் கல் வளர்றது, மலைகள்லாம் தேங்கி போறது, மலைகள் வளர்றது, அதே மாதிரி நம்ம தாவரங்கள்லாம் இருக்கு செடி கொடிகள் அவைகள்லாம் கூட ஈகப்பு பிராணம் இருக்கு, அது நம்மள மாதிரி அதிகமாயிருது. அதனாலதான் தெளிவா சொல்லுவா ராத்திரி வேலையில மரத்தடியில படுத்துக்க கூடாது, பகல்ல மரத்தடியில வைக்கலாம். ஏன்னா ராத்திரி வேலையில அது வந்து பிராணவாயு அதை எடுத்துன்றது, நமக்கு தேவையானதை நம்ம கொடுத்துருது, அது அது வெளி நமக்கு அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடுன்றத வெளியிடுத்துறது, அது உடம்பு கெடுதணும், அதனால கூடாது அப்படின்னு புரியவா சொல்றோம். அதனால இந்த தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஆனா அதை நம்ம பார்க்கறது இல்லையே, அது பிரத்யட்சமா பார்க்கறது இல்லை, சிலாகாஸ்தாயெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லையோ இல்லையோ. ஏன்னா அது சுவாமி பாஷை வேற சாய்க்கிறார், அதுல கூட சேதன சுரூபமா இருந்தா கூட அவைகள்ல கூட கொஞ்சம் சொல்பமா இருக்கு, அந்த சொல்பமாக அந்த பிராணம் இருக்கலாம் சைதன்யம் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியறது இல்லை. அதனால அங்கெல்லாம் இந்த பிராணம் பிராணி பிராணன்றதே அங்க நம்ம பார்க்கறது இல்லையே பிரத்யட்சமா, நீ பிரத்யட்சமா இருக்குன்னு சொன்ன அது கிடையவே கிடையாது. அது ஏன்னா கல்லு கட்டை முதலானதான் கூட அந்த பிராணன் இல்லை. அதாவது அன்னொன்று ஒண்ணு இருக்கு, ஒரு அழகான சமாதானம் சொல்றேன், உடம்புல பிராணன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும், ஆத்மஸ்வரூபத்துல சொல்ல முடியுமா? ஆத்மஸ்வரூபம் பிராணாயத்துக்கு இல்லையே, உடம்புதான் பிராணாயத்துக்கு. உடம்புல வானாக்கா பிராணன் இருந்தாதான் நமக்கு லோகத்துல பிரவர்த்திக்கலாம். ஆனா ஆத்மா சேதனன் இருக்கானே ஆத்மா, அவங்கிட்ட அது கிடையாது. ஆத்மா அந்த உடம்புல உடம்புல பிராணாயத்தில் இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் இருக்கே சேதனனுடைய சுரூபம், அது ஞானீகரசம் அகம் 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 நம்ம சொல்றமே அது, அதுக்கு இந்த மாதிரி கிடையாது. பிராணாயத்தை இருந்தது லோகத்துல இல்லை. அதே மாதிரி கிளைகள் கல்லில் போய் பிராணன் இருக்கா, ஆனா லோகத்துல கூட அது இருக்கே கல் இருக்கு, தாவரங்கள்லாம் நம்ம நேரம் பார்க்கறது இல்லையே, அவைகள்ல பிராணம் இல்லையே, அது மாதிரி சேதன சுரூபத்துல இல்லையே. இப்ப பிராணாயத்தை செய்யன்றது எப்படி சொல்ல முடியுங்கோ, பிராணாயத்தை செய்யன்றது அங்க வரவே வராது. அதனால நீங்க சொல்றது ரொம்ப 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 தவறானது. அதனால இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வ பிராணித்திருத்தம், எல்லா லோகத்தில் இருக்கிற அத்தனைத்துக்குமே பிராணித்திருத்தம் சொல்றது, பிராண கர்த்தத்துவம். இந்த பிராண கர்த்தத்துவம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பரமாத்மாவுக்கு தான் வரும். அதாவது லோகத்துல எல்லாம் இருக்கு, இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா பகவான் இல்லைன்னா அவனால இருக்கு, யாராலையும் இருக்க முடியாது. அதனால இதுக்கு சொல்லப்பட்டதா இருக்கு. பிராண சத்தத்துல கூட முக்கிய பிராணன்ற அர்த்தத்தை விட்டுருந்தோம், முக்கிய பிராணன்ற அர்த்தத்தை விட்டுட்டு இங்க சொல்லப்படுறது
பிராணனம், பிராண இத்திருப்தம், பிராணிகளை பிராணனம் பண்ணும்படியாக பண்ணுபவன், அவ்வளவுதான் உச்ச பிராணம் இல்ல, அவனைதான் அதுக்கு அடையும். எப்படி ஆகாசத்துக்கு ஆ சமந்தா காசத்தே அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி இங்கேயும் அர்த்தம் இப்படிதான் சொல்லணும். எல்லா லோகத்திற்கும் அனைத்து வஸ்துக்களையும் சேதனங்களையும் பிராணனம் பண்ண வைக்கிறான், இருக்க வைக்கிறான்னு அர்த்தம். அது இவனாலதான் முடியும், இதனால பரமாத்மாவனாலதான் முடியும். ஆகவே அவனுக்கு தான் அது வரும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல ஒரே இந்த ஒரு அதிகரணத்துக்கு ஒரே சூத்திரம், ஒரே ஸ்லோகம். இதுக்கு வேண்டிய சங்கதிகள்லாம் போன அதிகரணத்தை சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதனால ஒரு ஸ்லோகத்தினாலேயே சுவாமி முடிக்கிறார். பாருங்க, பிராணாயத்தம் ஹிதேகாதிக மிக விதிதம் தேன தத்காரணத்துவம் சுத்தித்தம் ரூடி சத்யாம் சுதிருடமிதி நதது யோமவசாதனியம் தன்னை பிராணஸ்ய காஷ்டாதிஷு மகிமஹதே பூர்வவச்சானுவாதாது ஆகாசோத்தே விவோக்தே பகவதி நிச்சில பிராணனஸ்யாபி திருஷ்டே. பாருங்க, பிராணாயத்தம் ஹி தேகாதிக்கம் மிக இக, இந்த லோகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், தேகாதிகம் தேகம் இந்திரியம் இவைகள்லாம் பிராணாயத்தம், பிராணாதீனமாக தான் லோகத்தில் இருக்கு. தேகத்தினுடைய பிரவர்த்தியோ இந்திரியங்களுடைய பிரவர்த்தியோ பிராணாயத்தம் பிராணாதீனமாக தான் இருக்கு. இக விதித்தம் அப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டது. ஏனே அதனால தற்காரணத்தம் பிராணனை தான் காரணமாக்க உடையதா இருக்கிறதுனா அதுவத்திரம் இல்ல. இது நாங்க சொல்லம் சுதியே சொல்லெடுத்தோம், சர்வாணிக வாயுமான போதானே பிராணமே அதிகம் நிகழ்ந்து பிராணனையே லைக்கு பிராணம் கட்டியே லைக்கிறது. அது மாதிரி பிராணம் அபியுஜகது பிராணம் கட்டியிருந்து வெளிப்படுறது திருத்திக்கப்படுறது அப்படின்னு சுதியே சொல்லெடுத்தேன். அதனால சுத்தித்தம் அது எப்படி அர்த்தம் ஆச்சு, ரூடி சக்தியா பிராணன் சொல்லெடுத்தேன். அப்ப அந்த பிராணகத்துக்கு என்ன அர்த்தம், பிராணன் முக்கிய பிராணம்னா அர்த்தம் ரூடியினால விடுதலை பெயரால ரூடி ரூடி அர்த்தம் தான் இங்க எடுத்துக்கணும். ரூடி சக்தியா சுதிரட நிதி திருடமா சொல்லப்பட்டிருக்கு, திருடமா ஏன்னா பிராணம் இருந்தாதான் லோகத்துல எல்லா காரியமும் நடக்கும். இது நத்தது யோமவது பாதனியம், பாதனியம் பிரச்சனை பாதனியம் யோம யோமம்னா ஆகாசம், ஆகாசத்தை நீங்க பாதம் இருக்கீங்க அந்த மாதிரி இங்க சொல்ல முடியாது. என்னது யோகம் வந்து பாதனீயம், நான் இப்ப பாதனீயம் வாசிக்கணும் கண்ணாடி போடுங்க, பாதனீயம் பாதிக்கக்கூடாது. எப்படி ஆகாசத்துல நீங்க வந்து முக்கியார்த்தம் ரூபி அர்த்தத்தை விட்டு யோகார்த்தத்தை சொன்னீங்களோ அந்த மாதிரியாக இங்க சொல்ல முடியாது அப்படின்னுட்டு கூறப்பட்டோம். அதுக்கு பதில் சொல்ற பண்ண பிராணாயத்தான் அப்படின்னு சொல்லையே அது தவறு, பிராணம் தான் ஜெயத்தாரணம்ன்ற தவறு. பிராணத்திய காஷ்டாதிஷு காஷ்டம் கட்டை கல்லு அத மாதிரி சேதன சுரூபம் இவைகள்ல மகிமகதே பிராணனுக்கு இந்த கல்லு தாவரங்கள் ஆத்மஸ்வரூபம் இவைகள்ல பிராணனுக்கு காரியமே இல்லையே, பிராணாத்தீனமான ஸ்துதி இல்லவே இல்லையே, தேகத்தினுடைய பிரவர்த்தி ஒன்றுதான் இருக்கு, பிராணாதீன ஸ்துதி என்றுதான் வேறு கிடையவே கிடையாது. அதனால மகிமை ஹதே பிராணனுடைய மகிமை, நீ சொல்ற மகிமை அறிவே அது அங்கே போயிருக்கு. எங்கன்னாக்கா இந்த சிலா காஷ்டங்கள் கல்லு தாவரங்கள் அது மாதிரி உடஞ்ச விறகுகள் இதுல தாவரத்திலேயாவது கட்டுப்பட்டு செடி இருக்கு அதுலயாவது பிராணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் உணர்ந்து போன கட்டை அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த இதுல நீ சொல்ற பிராணனம் பிராணாதீன வர்த்தின்றது சேதன சுரூபத்திலையும் இல்லை, ஒரு கல்லிலையும் இல்லை, காஷ்டத்திலையும் இல்லை. அதனால எப்படி ஏற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏற்றுறது பூர்வ வச்ச அனுவாதம். இங்கேயும் பாருங்கோ சர்வாணிக வாயுமான பூதானே ஆகாசாதீனம், அங்க ஆகாசாதீனத்துல விஷய வாக்கியம், இங்க சர்வாணிக வாயுமான பூதானே பிராணமேவ ஹவா அப்படின்னு இருக்கு.
இந்த ஹா வா கடு இவையெல்லாம் போட்டாச்சா, அதெல்லாம் பிரசித்தவன் நிர்தேசம். ஏற்கனவே எங்கேயோ சொன்ன விஷயத்தை இங்க திருப்பி சொல்றா அப்படின்னா, அதனால பிரசித்தவன் நிர்தேசம் எங்க சொல்லப்பட்டதுன்னா ஏற்கனவே சொன்னேன் பதையவ சுவாமியார் இருக்கிற ஆசி அந்த மாதிரி இடத்துல சொல்லப்பட்டுச்சு. சத்தப்த வாக்கியம் பிரம்மன் ஏற்கனவே ஸ்தாபிச்சுக்கணும், அதனால இங்கேயும் இந்த அர்த்தம் தான் வச்சுக்கணும். ஏன்னா ஹவான்ட்டு பிரசித்தவன் நிர்தேசம் பூர்வ வச்சு அனுவாதம் என்னுடைய ஆகாசாதி என்று எப்படி அனுவாதமோ அந்த மாதிரி இங்கேயும் அனுவாதம் தான். அனுவாதம் என்ன அர்த்தம், ஏற்கனவே விசேஷமா சொன்னது இங்க திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டதுன்னு அப்ப சத்துன்னு சொல்லிட்டு அத பிராணன் இங்க சொல்றது. அந்த சத்தத்தை மட்டும்தான் பிரதானம், முக்கியம் முக்கியமான அர்த்தம் அது. அதுக்கு அனுகுணமாக பிராண சப்தம் ஆகாசப்தம் ஜோதி சப்தம் எல்லாம் போயிடணும் அப்படி சொல்லிட்டு வந்தாக்கா எந்த தோஷமும் கிடையாது. அதனால இங்க சொல்லப்பட்டது ஹவா அனுவாதம் இல்லையா, ஆகாசாதீனத்தையும் அனுவாதத்தை வச்சுதான் நம்ம அடித்தோம், இங்கேயும் அனுவாதம் தான். அதனால ஆகாசோக்கேரிய ஆகாசத்தை எப்படி சொன்னோம், ஆ சமந்தா காசத்தே காசயத்தி, எல்லா இடத்தையும் தானும் பிரகாசிக்கிறான் எல்லாத்தையும் பிரகாசித்து வைக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் தான் அப்ப சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் அதேதான், ஆகாசோக்கே இவ ஆகாச ஆகாசத்தே இவ ஆகாசத்தை எப்படி அர்த்தம் சொன்னமோ காசனம் பிரகாசனம்னு சொன்னமோ அந்த மாதிரி முக்தேகே பகவதி பகவதி முக்தேகே, இங்கேயும் பிராணசத்து இல்லை பகவதின்னு அனுண்ட போனோம், பிராணையே உக்தேகே ஆகாசத்துவத்துக்கு எப்படி அர்த்தம் சொன்னமோ அந்த மாதிரி பிராணசத்துவத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். அங்க காசனம் பிரகாசனம் சொன்னோம், இங்க பிராணனம் பர்ம பிராணனம் அனைத்தே இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது சர்வேஸ்வரனால தான் முடியும். ஒரு சேதனமோ இல்லாத பிராணம்னு இங்க எவ்வளவு முடிக்காது ஒன்றும் இல்லை, இருக்க வச்சு உலகத்தை எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறது இருக்க வச்சு அது பகவானுக்கு ஒன்றுதான் உண்டு. என்ன வெறும் பிராணனம் சொல்லிட்டோம்னாக்கா பிராணை திருத்தம் காத்து சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இப்ப கல்லூரில இல்லையேன்னு கேட்டுடுவா, அதெல்லாம் சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் இருக்கிறது அவனுடைய அதீனமா தான் இருக்குது. அதனால சர்வ பிராணனம் அப்படின்றது பகவானுக்கு தான் வரும். அதனால அந்த ஆகாசனம் ஆ சுமந்தா காசதே அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பிராணயத்தி எல்லாரையும் பிராணிக்க வைக்கிறான் பிராணம் செய்ய வைக்கிறான் இருக்க வைக்கிறான் ஜீவிக்க வைக்கிறான் பகவதி நிகில பிராணனத்தியாக இருக்க வேண்டும். நிகில பிராணனம் அனைத்தையும் பிராணனம் பண்றது அது இந்த பகவான் கிட்ட அவங்ககிட்ட எல்லாம் ஒத்து வரும். சாதாரணமான முக்கிய பிராணம் சொன்னாக்கா ஆத்ம சுரூபத்திலேயோ அச்சேதனமான கல்லு உடஞ்சு போன கட்டைகள் இவைகள்லாம் இருக்கிறது இல்லையே, அது நம்ம லோகத்தை பார்த்துட்டு தான் இருப்போம். அதனால இந்த பிராணகத்துவத்தினால அர்த்தம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா பர்ம பிராணனம் பண்றவன் எல்லாத்தையும் இருக்க வைக்கிறவன் எல்லாத்தையும் ஜீவிக்க வைக்கிறவன் அது யார் அப்படின்னு அது பரமாத்மா பூண்டிதான் அமையும். அதனால சொல்ற மாதிரி கேவலம் முக்கிய பிராணன் வாயுனுடைய ஒரு விற்பி ஒரு வியாபாரம் அதுதான் இது ஒரு விபாகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த அதிகரணத்தினால போன அதிகரணத்துல ஆகாசத்துக்கு ரூடித்தியாக பண்ணிட்டு சொன்னா பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் ஆகாசம் ஆனா பிரத்யக்ஷமா பார்க்கல ஆனா பிராணனை பிரத்யக்ஷமா பார்க்கிறமே லோகத்துல எல்லாரும் பிராணனை வச்சுருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம்லாம் சொன்னோம் அதையே கண்டனம் பண்ற. ஆமா அது வந்து ஜீவன் கிட்ட இருக்கு எப்படி உடம்பு உடம்பு இருக்கிறதுனால அதே அச்சேதனங்கள்கிட்ட பார்க்க முடியலையே அல்லது ஜீவஸ்வரூபத்துல அந்த பிராணம் கிடையாது அங்க நம்ம பார்க்கறது இல்லையே அதனால எப்படி ஒத்துக்க முடியும் அது சரியாது. அதனால இந்த இடத்துல முக்கிய பிராணன் சொல்லப்படவே சூத்திரார்த்தம் இவ்வளவுதான் அதையே பிராணம் பூர்வத்த ஹேத்து ஒரே அதையே அதனாலதான் முன்னாடி சின்ன ஹேத்து என்ன ஹேத்து தள்ளிங்கள் எப்படியானால் பகவானுடைய லிங்கங்கள் அங்கு காணப்பட்டதோ இங்கேயும் பகவானுடைய லிங்கங்கள் காணப்படுகின்றன. சர்வ பிராமண ஹேதுத்வம் சர்வ பிரளய காரணத்துவம் சர்வ உற்பத்தி காரணத்துவம் சர்வ பிராணனம்னாக்க எல்லாத்தையும் ஜீவிக்க வைக்கிறது அனைத்தும் இவங்கிட்ட தான் அனுபவிக்கும். அதனால இங்க பரமாத்மாவான் சொல்லப்படுறோம். இப்ப பாருங்க
प्राणायत्तं हि देहादिकं विषदिकं तेन तत्कारणत्वं सत्यत्वं गौरीशक्त्या सुदृढमिति न तद् व्योमवद्बाधनीयं तन्न प्राणश्च काष्ठादिषु महिमहतेः पूर्ववत्सानुवादात् आकाशोक्तेः विवोक्तेः भगवति निखिल प्राणनस्यापि दृष्टेः कविताचिरसिंहाय कल्याणगुणशाले विमते वेङ्कटेशाय वेदान्तग्रहे नमः।